என்ன உன் பிரச்சனை? இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது தென்மொழி. அவ பைத்தியமாவே ஆயிட்டா. கேட்டா பொசசிவ், அளவு கடந்த ஆசை, லவ், எதேதோ சொல்லி உளறா. எந்த டைம்ல என்ன பண்ண போறானே தெரியல. அவளோட டார்ச்சர் தாங்க முடியல. தப்பு செஞ்சுட்டு இப்ப அவஸ்தப்படுற. எவ்வளவு தெளிவா எவ்வளவு நல்லா சிந்திச்சு பேசுவ நீ. போய் இப்படி முத முதல்ல உன்னையும் ஜஸ்டினாவையும் பழசு நடந்து போனதை பத்தி போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம். எனக்கு ஜஸ்டினாவோட சுயரபம் தெரியாது. என் மனைவி இறந்து போன துக்கத்துல இருந்த ஜஸ்டினா என்கிட்ட அன்பா கனிவோட பாசமா பேசினா. என்னோட வீக்னஸ் நான் விழுந்துட்டேன். இப்ப திருந்தணும்னு ட்ரை பண்ற, அவ விட மாட்டேங்கிற. எல்லார் பிரச்சனையும் சால்வ் பண்ணுவேன். இப்ப உன் விஷயத்துல முழிச்சிட்டு இருக்க இல்ல. ஏன் பிரச்சனையை தீர்க்க முடியாது? சிம்பிள், வெரி சிம்பிள், சுலபமா தீர்த்துருவேன். கடைசியா அதுதான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? ஒன்னு, நான் சாகணும், இல்லைன்னா அவ சாகணும். ஆனந்த், என்னடா பைத்திய மாதிரி பேசுற நீ? தென்மொழி, அவ சைக்கோ மாதிரி நடந்துக்கிற போதும், என்ன சித்திரவதை பண்ண போதும், நான் கஷ்டப்பட்டு என்ன அடக்கிக்கிறேன். ஆனா என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குல்ல. என்னைக்காவது நான் என் கட்டுப்பாட்டை இழந்துருவணும்னு பயமா இருக்கு. அப்படி நடந்துருச்சு, ஒரு நாள் அவளை கொன்னுடுவேன். அத பத்தி யோசிச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. திரும்ப திரும்ப அதையே பேசாத நீ. கவலைப்படாதீங்க, நான் ஒன்னும் கொலகாரனா மாற போறதில்ல. ஏன்னா ஒரு நாள் நானே செத்துருவேன். சூசைட், நல்ல முடிவு. வாழ்க்கையை பத்தியும் வாழ்ந்த பத்தியும் இவ்வளவு தூரம் பேசுற நீயா சூசைட பத்தி பேசுற? முட்டாள் மாதிரி பேசுறியே. வேற என்ன வழி? ஒரு வழி இருக்கு, சரியா? கேக்குற, சொல்லு. ஒரு பத்து நாள், ஒரு பத்து நாள் யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு, யார் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு நீ போயிடு. உன் குழந்தைங்களையும் கூட்டிட்டு போயிடு. இந்த டைம்ல அலெக்ஸ் கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணலாம். அதுக்கு ஜஸ்டினா விட்டுருவாளா? எங்க போனாலும் போன் போட்டு டார்ச்சர் பண்ணுவாளே. அந்த போனை எங்கயாவது தூக்கி போடு. உன் வாழ்க்கை தானே முக்கியம், உன் குழந்தைங்க தானே முக்கியம் உனக்கு. நீ சொல்றது சரிதான். நிச்சயமா நான் ஊரை விட்டு போனா பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? கண்டிப்பா சால்வ் ஆயிடும். சரி, முதல்ல கிளம்புறதுக்கான வழியை பாரு. சரி. ஆனந்த், ரெண்டு பெண் குழந்தைங்களை பெத்து வச்சிருக்கடா, சூசைட பத்தி எல்லாம் பேசாத. எப்படி இருந்த ஆனந்த், எப்படி பேசுறியடா? சரி சரி, முதல்ல கிளம்பு. நான் கிளம்புறேன். நீ போய் ரெஸ்ட். அட, சும்மா குடுங்க. இப்படி எல்லாம் பண்ணா சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்காக நான் என்ன நோயாளியா? ஏதோ அப்பப்ப மயக்கம் வருது, அதனால எந்த வேலையும் செய்யாம இருக்க முடியுமா? எனக்கு என்னமோ நீ விஆர்எஸ் வாங்கிட்டா நல்லதுன்னு தோணுது. என்ன சொன்னீங்க? கவர்மெண்ட் உத்தியோகம், இன்னும் 23 வருஷம் இருக்கு. இந்த வேலையை வாங்குறதுக்கு எங்க எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? மனுஷனுக்கு உடம்பு முக்கியமா வேலை முக்கியமா? அதை விட வருமானம் முக்கியம். ரெண்டு பசங்க போதுன்னு சொன்னேன், கேட்டீங்களா? ஆசைக்கு ஒரு பொண்ணு வேணும், நீங்க
மூணையும் வளர்த்து ஆளாக்க வேணாம், அதுக்கு பணம் வேண்டாம். நான் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன். ஆமா, பெரிய சம்பாத்தியம். கணக்கு எழுத உங்களுக்கு என்னத்த கொடுக்க போறாங்க? கணக்கு எழுதுற வேலை தான், நாளைக்கு நல்ல வேலை கிடைச்சா போயிட மாட்டேனா? நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லாம் பேசின என் புருஷனுக்கு ஒரு கப் காஃபி கொடுக்க வேண்டாமா? வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப மட்டும்தான் காஃபி போட்டு தருவியா? விசாலம், இப்ப மட்டும் இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு காஃபி போட்டு தருவேன். அப்புறம் என்ன? முன்னாடி மாதிரி சிகரெட் குடிக்கிறது இல்ல, சீட் ஆடுறது இல்ல, நல்லபடியா வேலைக்கு போறீங்க. இந்த ஆஃப் ட்ரையர்லாம் போடாம பேண்ட் ஷர்ட்லாம் போடுறீங்க. இதுக்கு மேல விசாலம், விசாலம் என்னாச்சு? விசாலம், விசாலம், விசாலம் என்ன தண்ணி கடா இருக்கு? என்ன பாச்சு? அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாடா. அம்மா, 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 விசாலம், விசாலம், எடுத்துமா, எடுத்து, எடுத்து, உக்கார் மெதுவா உக்கார். இப்ப எப்படி இருக்குமா? கொஞ்சம் இரு, நான் போய் மாத்திரை கொண்டு வரேன். மாத்திரை எல்லாம் வேணாங்க, கொஞ்சம் சக்கரை எடுத்துட்டு வாங்க போதும். இல்ல விஷாலம், நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். வேண்டாங்க, சக்கரை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும், நீங்க போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஹலோ மச்சான், நான் ஜம்பு பேசுறேன் மச்சான். ஆ சொல்லுங்க மாப்ள. விசாலம் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, தண்ணி தெளிச்சதும் கண்ணு முடிச்சிட்டா, ஆனா மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறா, சக்கரை போதுங்கிறா. எனக்கு பயமா இருக்கு மச்சான். ஒரு நல்ல டாக்டரை பாப்போம் மச்சான். செந்தமிழ் தேன் மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். செந்தமிழ் தேன் மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். ஏயா வீராண்டி, வாயா உள்ள தொலைச்சுக்கண்ண, நல்லா இருக்கிறியா கண்ணு? டேய் வாயா, வாயா. என்ன துளசி, வாங்க ஐயா, வாங்க சித்தப்பான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடலையண்ணா, அப்படியே போயிடுச்சுண்ணா. நம்ம ஊர்றா, நம்ம புள்ள வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டா உள்ள வருவியா? முட்டா போய் புள்ள, வாழ மாப்பிள. இந்த மாப்பிள்ளைய காணா மாப்பிள, அவர் வேலைக்கு போயிருக்காரு, வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும். ஓ வீராண்டி, அதான் புள்ள கோபமா இருக்கிறா. கல்யாணம் பூசிலே மாப்பிள்ள பாட்டுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு புள்ளைய தனியா விட்டு வேலைக்கு போனா? அப்படித்தான் இருப்பா கண்ணே. புத்தியோகம் புருஷ லட்சணம், மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலைக்காரம்ல, அப்பப்ப வேலைக்கு போனா தானே அழகு. ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? மயனை பார்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மாப்பிள்ளை பிடிச்சா அவையும் பொறாமையில தீயா திரியும். நீ என்னடானா இம்புட்டு பெரிய வீட்டுல துளசி ஒத்தையா இருக்கிறதுக்கு கஷ்டமா தானே இருக்கும்? சரிதாமியா, நான் கூட மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன், உங்க அத்தையை கூட்டு வந்து கூட வச்சுக்கன்னு. அந்த அம்மாக்கு ஏதோ காடுகள் நீ இருக்குது, அவங்க எல்லாம் வரமாட்டாங்கன்னு மாப்பிள்ள தான் கட்டாயமா சொல்லிவிட்டாரு. நம்ம என்னத்த பண்ண விடாத்தா? வீட்டுக்காரங்க கூட உங்ககிட்ட பாசமா தானே பழகுறாங்க, கொஞ்ச நாள்ல உனக்கு எல்லாமே பழகி போயிடும். துளசி ஐயா எவ்வளவு பாசத்தோட வந்திருக்காக, நீ அவர்கிட்ட நாலு வார்த்தை கூட பேசாம தனியா வந்தா எப்படிமா? தாய் விடுறா புள்ளனா, அந்நியமா அசலா அப்பம் பிள்ளைதானே, எல்லாம் சரியா போயிடும். ஏத்தா வீட்டை விட்டு வந்து எம்பிட்டு நாளாச்சு, அம்மா எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீளோ? அம்மா ஓன் அனுப்பாவே இருக்காயா? நீ வந்த பிறகு சோறு தண்ணி கூட அவ சரியா சாப்பிட்றதில்ல, இப்போ கூட புறப்பட்டா நானும் கூட வந்து பிள்ளைய ஒரு பார்வை பார்த்து போறேன்னேன்னு. நான் தான் இப்போ நீ வந்து பிள்ளைய பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ரெண்டு மூணு மாதம் சோகத்தில் இருப்ப, ரெண்டு மூணு மாதம் கழிச்சு வந்தால் போதும்னு உங்கள் ஆத்தாவை கட்டாயமாக வீட்டில் விட்டு விட்டோன்ட்டேன்.
மா துளசி, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத, அந்த அழக இங்க எங்கேயாவது பாத்தியா? இல்ல உன் கண்ணில் தென்பட்டானா? கேக்குறாம்ல சொல்லுதாயி. இப்ப எதுக்கு அவனை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? நான் ஒண்ணு மானம் கட்ட நாதாரி இல்ல. பெத்த பொண்ணை பாக்கலான்னு வீடு தேடி வந்துட்டு கேவலப்படுத்துறீங்களோ? என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். மெதுவாத்தா, அக்கம் பக்கம் உள்ளவங்க அசிங்கமா நினைக்க போறாங்க. அது ஒன்றும் இல்லாத்தா, உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம கட்டைய அந்த அழக போட்டு அடிச்சு விட்டோம்ல, அன்னைக்கு அந்த பையன் காணாமல் போயிட்டான். போலீஸ் வேற நம்ம கட்டையனை பிடிச்சிட்டு போச்சு. பையனை காப்பாத்துங்கன்னு கட்டையனோட ஐயனை ஆத்தாலும் வந்து அழுது மனசுக்கு தாங்கல. நானும் போலீஸ் ஸ்டேஷன் போன பையனை விட்டுருங்கன்னு, காணாமல் போன பையனை கூட்டுவாங்க, இல்லைனா அவன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அப்பத்தான் கட்டையனை ஜாமீனில் விட முடியும்னு சொல்லிவிட்டாங்க. கட்டையனை ஜாமீனில் விட்டா என்ன? இல்லை அவன் ஜெயிலே கிடந்து சத்தா எனக்கு. என்னதா இப்படிலாம் பேசுற? சின்ன வயசுல இருந்து ஒண்ணு பண்ண விளையாண்டிங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாவம் இல்ல கட்டைய? கட்டை மட்டும் இல்ல, என் பாவத்தை கொட்டிட்டு யாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க. நம்ம புள்ளிய போய் என்னன்னு இது? சின்ன வயசுல இருந்து ஆசை ஆசையா பெத்து வளர்த்து படிக்க வச்சதுக்கு சாபம் கொடுக்கறாளாம்ல. எங்க படிக்க வச்சீங்க? பத்தாவது கூட முடிக்கல, அதுக்குள்ள ஒருத்தர் பிடிச்சு தலையில கட்டி வச்சீங்க. உங்க மாப்பிள்ள சொக்க தங்கம். என் வாழ்க்கையே கெடுத்து போட்டீங்களே. இப்படி யாரு யாரு இவன் வாழ்க்கையை கெடுத்தா? நாங்கள் அவன் வாழ்க்கையை கெடுத்தோம். பள்ளிக்கூடம் போய் அம்சமா படிச்சு அந்த படிப்பு இந்த படிப்பெல்லாம் படிச்சு எம்புள்ளையும் பெரிய ஆபீஸ்ல வருவான் எம்பிட்டு கனவு கண்ட தெரியுமா உனக்கு? என் ஆசையில எல்லாம் மண்டலி போட்டுவிட்டு எவனோ ஒரு ஓடி போகணும்னு ஆசைப்பட்டா ஓடி போங்கடி ஆத்தான்னு சொல்லி வாழ்த்துவோம் நினைச்சேலோ. தப்பாரு, நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அதையே போட்டு மாவரைச்சிட்டு தக்குறித்தனை பண்ணு நினைச்சேலோ. பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். அருவாளுக்கு ஒத்த சீவு சீவு கொண்டுபிடுங்க, அப்படியே கொண்டுபிடுங்க. ஒரே நிமிஷத்துல செத்து போயிடுறேன் நானு. அந்த மனுஷங்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் படுற பாட்டுக்கு அப்படியே தூக்க மாட்டு செத்தெல்லாம் போல இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து படிக்கணும்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? உங்க மாப்பிள்ள வார புத்தகத்தை எடுத்து கொடுக்கறாரு, படின்னு சொல்றாரு. சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிடுச்சு. பேசுன போய் பேசுன பேசுன கோவப்படாத பேசுன. அழுவாத தாய், அழுவாத. உனக்கு இன்னைக்கு ஐயன் செஞ்சது தப்பா தான் படும், ஆனா கொஞ்ச நாள் போச்சுன்னா ஐயன் செஞ்சது தாயா சரின்னு படும். பொம்பளைக்கு புருஷன் தாயா சாமி. உங்க அம்மாவில் எடுத்துக்க, இன்னைக்கு வரல ஐயன் முன்னாடி உட்காந்துருப்பாளா அம்பிட்டு மறுவாத, அதாயா பொம்பளைக்கு அழகு. ஆனா நீ உன் ஐயனே உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டேன்னு கை நீட்டி பேசி குத்தம் சொல்லி விட்டல, வலிக்குதியா? இதை பாராத்தா, நடந்தது நடந்து போச்சு. உன் புருஷன் பேச்சை கேட்டு இனிமேலாச்சும் ஒழுங்காக குடும்பம் நடத்துகிற வழியை பாரு. நீ நடந்துக்கிறதுல தான் நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே இருக்கு. விளங்குச்சா? ஐயா வரேன். விராண்டி ஆயா. எங்க போறீங்க? போயா வந்துட்டு வா. நம்ம புள்ளன அதுகிட்ட போய் ரோசத்தை காட்டிக்கிட்டு உட்காரண உட்காரண. பெத்தவன மதிக்க தெரியல புள்ளையா. போயா உட்காரண. ரெண்டு மூணு நாள் நம்ம புள்ள வீட்டுல இருந்துட்டு போவன, கோவப்படாதீங்க. செந்தமிழ்தேன் மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். செந்தமிழ்தேன் மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். நான் வந்த வேலை முடியல, ஒரு நாலஞ்சு நாள்ல வந்துடுறேன். நீங்களே பார்த்து டீல் பண்ணிக்கோங்க.
சரி சரி ஓகே. அம்மா நான் வாலிபால் கோச்சிங் போயிட்டு வரட்டா? ஸ்டெல்லா முதல்ல நான் அம்மானு கூப்பிடுறத நிறுத்து. சின்ன குழந்தைட்டியே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நீ போய் வண்டியில் உட்காருமா. என்ன அப்பாவும் பொண்ணு சேர்ந்து என்ன மாத்தலான்னு பாக்குறீங்களா? மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். துளசி போன வாட்டி வரும்போது நம்ம கிட்ட ஒரு மாதிரி நடந்துகிட்டால, நம்ம எப்போ வருவோம் வரும்னு காத்துட்டு இருப்போம்னு சொன்னல பாருண. வாங்கய்யா வாங்க சித்தப்பா. இந்த வரவேற்பு போதுமா? இன்னும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா? சும்மா இல்லையா என்ன? மாப்பிள்ள எங்க டியூட்டிக்கு போயிட்டாரா இருக்காரா? நீ காலையில தான் புறப்பட்டு போனாரு, வரதுக்கு நாலு நாள் ஆகும்யா. சரி சரி. நமக்கு தானே அதிர்ஷ்டமே இல்ல, நம்ம வரப்போல மாப்பிள்ள ஊருக்கு போயிடாரு. என்ன கண்ணு முகம் ஒரு வாட்டமா இருக்கு, மேலுக்கு சரி இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நான் நல்லா தான் இருக்கேன். நானே போனதவா வந்தப்ப நான் பேசுறது நீ பேசுறது எல்லாத்தையுமே உங்க அம்மாட்ட சொன்னேன். அவ என்னத்தான் வஞ்சிவிட்டா பாரு, பாவம் விவரம் தெரியாத சின்ன பொண்ணு அவகிட்ட போய் சர்ச்சம்மா வார்த்தை விட்டீங்களான்னு. என்ன போ எக்குதப்பா பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதாத்தா. ஐயோ ஐயா இப்ப எதுக்கே அதை பத்தி பேசிக்கிட்டு, ராத்திரிக்கு உங்களுக்கு என்ன சமைச்சு தட்டும்? நான் போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன்யா. உழவங்கய்யா உழவங்க சித்தப்பா. வாங்க உள்ள போய் உட்காரலாம். ஆயா சந்தோஷமா இருக்கியா? ஐயா புள்ள சந்தோஷமா தான் இருக்கா, நம்ம மேல கோவம் குறைஞ்சு போச்சு போல. நீர் அடிச்சு நீர் விலகுமா? அப்பா அத்தா கோவம்லாம் எத்தனை நாளைக்குண்ண? ஆனாலும் முகம் ஒரு வாட்டமா தானே இருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க சமூகம் தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தொழிலெல்லாம் எப்படி போகுது? பிரமாதமா போகுது. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் இப்பதான். இவரை கேட்டா தெரியும். என்ன என்ன இல்ல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஐயோ எதுவும் இல்ல. மாப்பிள்ள உங்க பொண்ண நல்லா வச்சுக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ள வேலைக்கு போகும்போது புள்ள ஏதாவது அழுது கிழுது இல்லையே? இல்ல புள்ள முகம் கொஞ்சம் வாட்டமா இருக்கு. அது அதுவா? காலையில இந்த பக்கம் ஒரு திருடன் வந்துட்டு போனானா? அதான் சார், நீங்க அந்த திருடனை பாத்தீங்களா? இல்லையே. யாத்தா ஏதோ திருடன் வந்தானே, நீ பாத்தியா? ஆ பாத்தையா. என்ன வயசு இருக்குங்கன்னு? 30 35 வயசு இருக்கும்யா. இல்லையே 18 19 வயசு இருக்கும்னு சொன்னாரே மாப்ள. இல்ல இல்ல நான் பார்த்தேன், எங்க சித்தப்பா வயசு இருக்கும் அவருக்கு. என்னமா நீ மாப்ள தம்பி 18 19 வயசு இருக்குன்னு இருக்காரு, நீ இவன் வயசு இருக்குன்னு சொல்றியா? ஆமா நான் பார்த்தேயா. இருக்கும்